ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எலாம்ஸ் வை இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேஷ்டாக்ஸ் தியேட்டர் ஹோம் இப்போ எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்கோம் கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து ரெண்டு வாரம் லீவ் விட்டுட்டாங்க அதாவது ஸ்ப்ரிங் ப்ரேக்கோட சேர்த்து ரெண்டு வாரம் மொத்தம் மூணு வாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஊரடங்கு உத்தரவு மாதிரி தான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துட்ருக்கும் கெனடாவில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்த நல்லாவே செஞ்சிட்ருக்காங்க அதுக்காக வந்து நிறைய வந்து ஸ்டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கிராசரி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்த மட்டும் கொஞ்சம் வச்சிருக்காங்க அது ஒரு ரெஸ்டாரண்ட் கூட நீங்கள் பப்ளிக் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது டேக் அவுட்டு டெலிவரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல ஐம்பது பேர் கூட கூடாது ஸோ அந்த சோசியல் கேதரிங்ஸ்ன்னு இருக்கும்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நமக்காக வந்து அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவசியம் இல்லாத கடைகள் அதாவது துணி இப்போ நமக்கு துணி வந்து அவசரம் இல்ல இருக்கிறத போட்டுக்கலாம் பட் சாப்பாடு கடை எல்லாம் இருக்குது பட் துணி கடை சலூன் நமக்கு வந்து அத்தியாவசியம் இல்லாத சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய வந்து ஃபேக் நியூஸஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது சோசியல் மீடியா இருக்குன்னா அதில் வந்து எதை நம்புறது நம்ப கூடாதுன்ற மாதிரி இருக்குது அப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டட் வெப்சைட்ஸில் வர இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்பலாம் அப்படிங்கிறது தான் அதை மட்டுமே படிங்க எல்லாத்தையுமே படித்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது எல்லாரும் என்னென்னமோ வைத்தியம் இல்லை மருந்து இருக்குது அது இதுன்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்காம உங்களோட லோக்கல் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத லிசன் பண்ணுங்கள் நியூஸை வாட்ச் பண்ணுங்கள் அதுக்காக அது ஃபுல்லாகவே நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பேனிக் தான் ஆகும் அவங்க செய்ய சொன்ன எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும் முக்கியமான விஷயம் ஸ்டே ஹோம் அதாவது வீட்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வெளியில போயிட்டு குழந்தைங்களை விளையாட வச்சுட்டு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறது வந்து உங்களுக்கும் சேஃப் கிடையாது உங்களை சுற்றி இருக்க நெய்பர்ஸ்க்கும் சேஃப் கிடையாது நம்மளோட பாதுகாப்புக்காக தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இப்போ நான் நிறைய நியூஸ் எல்லாம் பாக்கும்போது வெளியில போய் கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்ற மாதிரி நீங்க இருந்தால் இருந்தாதான் நாங்க வீட்டுக்கு போக முடியும்ன்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனை வேற மாதிரி ஹேண்டில் பண்றோம் நம்ம அதை எப்படி வந்து நல்லபடியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் வந்து பேச போறேன் நேரெல்லாம் சொல்ல போனோன்னா ஸ்கூலுக்கு லீவ் போடணும் வேலைக்கு லீவ் போடணும்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி லீவ் போடுறதுக்கு கஷ்டப்படுவோம் இப்போ என்னடா ஆப்போசிட்டா நடக்குது வீட்டில் இருங்க அப்படின்னு சொன்னா இருக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ நாள் வந்து வேலை வேலை வேலைன்னு வந்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல வந்து கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்த பிரேக் இது பெட்ரோலே இல்லாமல் எவ்வளோ தூரம் தான் ஓடிக்கிட்டே இருப்பீங்களா நெல்லுங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் ஆற அமர யோசிக்க வச்சிருக்குது இந்த சூழ்நிலை இன்னும் சொல்லப்போனால் இது உலகமே வந்து சுவாசிக்குது இப்போதான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம ஓடுறோம் ஓடுறோம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் தவிர எதுக்காக ஓடுறோம் ஏன் ஓடுறோங்கிறதெல்லாம் மறந்து அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு நமக்கு குழந்தைங்களோட படம் பார்க்கலாம் கேம்ஸ் விளாடலாம் இன்னும் சேர்ந்து வந்து குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸு மெயினாக வந்து நமக்கு உட்காந்து புக்கு படிக்கிறது கூட நேரம் இல்லாத மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுட்ருக்கோம் ஸோ இது வந்து இந்த டைமில் கண்டிப்பாக வந்து ஒரு புக்கு வந்து நல்ல ஒரு தோழனாக அவங்களுக்கு இருக்கும் கம்பேனியனாக ஸோ அதனால் நல்ல புத்தகங்களை இப்போ வாசிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்துங்க இருக்கிறத வச்சு சமைக்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அதனால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஃபுட்டு வேஸ்ட் ஆகாம அதை வந்து கழிச்சு கட்டாமல் ரீசெண்டாக நான் போட்ட பம்கின் லச்சா பராட்டா அப்படின்னு சொல்ற ஒரு ரெசிபி கூட பாத்தீங்க பூசணிக்காய் கையில் இருந்தது மஞ்சள் பூசணி என் ஹஸ்பண்ட் தான் போய் கடையில் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வருவாரு அந்த மாதிரி போகும்போது என்ன இருக்கோ அதை தான் வாங்கிட்டு வந்தாரு நமக்கு இதுதான் கிடைச்சது ஸோ நீ இது ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அதை வந்து கொஞ்சோம் சட்னி அரைச்சிட்டேன் இன்னொரு பாதி என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்போது எனக்கு இந்த லச்சா பராட்டா ஞாபகம் வந்து நைட்டாக ஃபுல்லாக ஸோ எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இந்த இந்த சூழ்நிலை வந்து நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம் அந்த ரெசிபி நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ரெசிபி ஸோ இந்த சாப்பிட்றது விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது நல்லது ஏன்னா நமக்கு பெரிய எக்ஸசைஸ் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் நாங்கள்லாம் இன்னும் சொல்ல போனால் போன வாரம் வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ளே வந்தது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் கால் எடுத்து வெளியில் வைக்கலை ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற சூழ்நிலையில் வந்து நமக்கு பெருசாக வந்து டைஜஸ்ட் ஆகாது ஸோ அப்போ வந்து எளிமையான உணவுகள் சிம்பிளான உணவுகள் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது எவ்ரிடே வந்து ஒரு வடையோ பஜ்ஜியோ சாப்பிட முடியாது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வடை சாப்பிட்டுக்கலாம் எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக கம்மி பண்ணிக்கோங்க நமக்கு பெருசாக ஒன்றும் வாக்கிங் எதுவுமே வந்து பண்ண முடியல ஸோ வீட்லேயே இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் காலையில் எந்திரிச்சு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு பத்து நிமிஷம் வந்து கை காலை அசைச்சு ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மெடிடேஷன் ஏதாவது மியூசிக் மெடிடேஷன் மியூசிக்னு நீங்கள் தேடினீங்கன்னா நிறைய கிடைக்கும் ஸோ மியூசிக்கை போட்டு கண்ணை மூடிட்டு எதையுமே யோசிக்காமல் ஏதாவது ஒரு பொருளை வந்து இமேஜின் பண்ணிட்டு அதையே இருக்கலாம் இல்லை ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம் நம்ம வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இமேஜினேஷனுக்குள்ளே போய்ட்டு திரும்ப வெளில வந்தோம்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் யோகா தெரிஞ்சால் நீங்கள் யோகா பண்ணலாம் ஸோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம பண்ணுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம கை கால் அசைக்காமல் அப்படியே வச்சுருந்தோன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நல்ல மூமெண்ட் இருக்கணும் அதேமாதிரி வீட்டில் இருக்கோம் அப்படின்னா இங்கேயங்க கொஞ்சமாகச்சு நடக்கணும் உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது ஸோ எங்கேஜ் பண்ண கேம்ஸு மூவி இதெல்லாம்

என் பொண்ணு வந்து மியூசிக் கற்றுக்குறா கீபோர்டு கற்றுக்குறா அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ஆன்லைன்லேயே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்கைப்லேயே வந்து பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏரை வந்து வெளியில் திறந்து அப்படியே வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ் ஏர் வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நல்லது நம்மளுக்குமே தேவை ப்ளஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்தால் தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க அதாவது வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து தண்ணியை குடிச்சுக்கலாம் அது வந்து எனி ஃபார்மில் எப்போ பார்த்தாலும் கேஃபேன் ஃபுட்டாக வந்து டீ காஃபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் பட் லேடிஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபார் ஹோம் தான் எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கு வேலை பார்க்குறாங்க பார்க்குறதான் பார்க்கறாங்க நம்மள வந்து பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டீயை கொண்டு வா ஸ்நாக்ஸை கொண்டு வா எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ நமக்கு இங்கே வந்து பெருசாக ஒன்றும் ரெஸ்ட் கிடையாது அஸ்யூஷுவல் வந்து நம்ம செய்யற வேலை மூணு வேலை சமைக்கணும் ரெண்டு வேலை டீ போடணும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னாலும் கொடுக்கணும் ஏதாவது ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் இதுல குழந்தைங்க இருக்கறனால அவங்களுக்கு வந்து சாப்பாடு தினம் சாப்பாடு குழம்பா அப்படின்னு போர் அடிக்குதுன்றதுனால பாஸ்தா அதனால என்ன பண்ணாதான் லைட் ஃபுட்டா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரே ரைஸா குழம்பு இல்லாம ஒரு சில நாள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபேமிலியே மொத்தமாக பாஸ்தா சாப்பிட்டோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பாஸ்தா சாப்பிட்டோம் அதுக்கப்புறம்னா வெஜிடபிள்ஸ் சூப்பு இருக்கிற வெஜிடபிள்ஸ் எதாவது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது நம்ம யூஸ் பண்ணணும் இதாக போகுது அப்படின்னா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சூப் மாதிரி பண்ணி லைட் ஃபுட்டாக வந்து நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது ஸோ அந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன் முன்னாடி வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நேராக இருந்தால் பேசுவோம் ஏதாவது ஒரு பார்ட்டி கெட் டுகெதர் இப்படி வந்தால் மட்டும் பேசுவோம் ரொம்ப ரேராக வந்து ரெகுலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஆனா இப்போ வந்து போர் அடிச்சிருது எவ்வளோ படம் பார்க்குறது எவ்வளோ வந்து விளையாடுறது வந்து வந்துதான் வேலை பார்க்குறதுன்ற மாதிரி அப்ப வந்து யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு தோணுது அப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தினமும் வந்து பேசுகிறது பேசுறது பேசுகிற இது போர் அடிக்கிற அளவுக்கு பேசுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி கடைக்கு போய் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு வாங்க எப்படியும் வந்து நமக்கு எதுவும் கிடைக்காம கவர்மெண்ட் பண்ணாது இது எல்லாமே மாறதான் போகுது அதனால உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக எடுத்துட்டு வந்து மத்தவங்களுக்கு கிடைக்காம பண்ணிடாதீங்க நம்ம உலகத்துல எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட முடியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நமக்குள்ள இருக்கிற அந்த மனிதத்தன்மையை நம்ம இழந்துடக்கூடாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் நம்மளை வந்து நம்ம குழந்தைங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த மாதிரி பேனிக்கான சுச்சுவேஷனில் எவ்வளோ சுயநலமாக மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்க பார்த்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைங்களுக்காக சொத்தெல்லாம் சேர்க்க வேணாங்க ஷேரிங் அப்படிங்கறதுதான் இப்போ நம்ம சொல்லித்தர வேண்டிய பெரிய விஷயமா இருக்கு அதுக்கு ரோல் மாடல் நம்ம தான் ஸோ அதனால நம்மளை பார்த்து வளர்ற அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இந்த மாதிரி சூழலை அதை சமாளிக்கிற தைரியத்தையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம் என்ன தான் நம்ம இருந்தாலும் கூட நம்ம அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் குழந்தைங்கக்கிட்ட சகஜமாக சந்தோஷம் வர மாதிரி கஷ்டமும் வரும் இல்லையா அப்படிங்கிறத யதார்த்தமாக வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்க தான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணங்களை தான் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் ஏன்னா உலகத்தில் அவங்க தனியாக வாழ போகிறது இல்லை எல்லாரோட சேர்ந்து தான் வாழ போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நல்ல ஒரு சொசைட்டியை அமைச்சு கொடுக்குறது நம்ம கையில் தான் இருக்குது அதே மாதிரி ஆன்லைனில் இப்போ நம்ம கடைக்கு போய் நேரம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கூட எங்கே இருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதையும் குறைச்சிக்கிறது தான் நல்லது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீம்ஸ் நிஜமாவே அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த சோகத்திலேயே ஓ இத்தனை பேருக்கு வந்துருச்சு அத்தனை பேருக்கு வந்துருச்சுன்னு அந்த நியூஸை கேட்டு 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 நமக்கு வந்து நமக்குள்ளே ஒரு பயத்தை அதிகரிச்சுட்டே இருக்கும் மொத்தவரை மனசை திடமாக வச்சுக்க முடியல நான் ரசித்த சில மீம்ஸ் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் வந்துகிட்டு இப்போதைக்கும் எல்லாருமே வந்து வீட்டில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் இருக்க இந்த டைம் வந்து நல்ல பயனுள்ளதா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு கிடைச்ச இந்த பிரேக் வந்து நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் தான் ஆனால் என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிடைச்சது தான் ஒரு இது ஸோ பர்சனல் ஹைஜீன் எவ்வளோ முக்கியமோ அதாவது கை கால் கழுவுறது நல்லா சுத்தமாக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தான் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதுலையும் இருக்குது ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க தேவையான அளவுக்கு தண்ணியை குடிச்சிக்கோங்க உடற்பயிற்சி அவசியம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க அதுதான் ரொம்பவே முக்கியம் டைமுங்கிறது ரொம்ப வேல்யூபுளான விஷயம் ஏன்னா அது திரும்ப கிடைக்காது கிடைக்கும்போது அதை நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க